அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு இந்த புதுசாக வந்திருக்க RRR அப்படிங்கிற படத்தை பார்த்தேன். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. பயங்கரமான எஃபர்ட்டு, லைக் பல சீனில் வந்து அப்படியே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அப்படியே உறைஞ்சு போய் பார்த்த ஒரு படம். அண்டு த்ரூ அவுட் த மூவி எல்லா ஆடியன்ஸுமே இந்த மதம் அந்த மதம் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு யாரையும் காயப்படுத்தாமல் அத்தனை பேரையும் அப்படியே உட்காந்து ரசிக்க வைக்கிற மாதிரி எடுத்த ஒரு உன்னதமான ஒரு திரைப்படம். அதற்காக அந்த என்டையர் டீமுக்கும் அவர்களுடைய கடுமையான உழைப்புக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னால், அவர்கள் இதே தமிழ் சினிமா இயக்குநர்கள்கிட்டேருந்து, நம்ம தமிழ் சினிமா படைப்பாளிகள்கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட்னஸ், இவங்க வந்து எப்படி இந்த வியாபார யுக்தி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னால் படம் இன்னும் ஒரு 500 கோடி எக்ஸ்ட்ரா போயிருந்திருக்கும். ஸோ அதை வந்து எப்படி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் மார்க்கெட் இழந்த ஒரு முன்னணி ஹீரோ சமீபத்தில் 2 படம் பேக் டு பேக் பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்தாங்க. 2 படமுமே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம், ரொம்ப ஒரு அருமையான மெசேஜ் யங்ஸ்டர்ஸுக்கு அல்லது ஒரு வழியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ஆற்றலையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான படங்கள் ரெண்டுமே. ஆனால் அவருக்கு வந்து மார்க்கெட்டு மீண்டு வரப்போகிற அந்த சூழ்நிலையில் போகாத காலம் என்ன ஆயிடுச்சுன்னா, கொரோனா வந்து போச்சு, தியேட்டரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் ஓடிடியில் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற கட்டாயமாகி போயிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த படத்தை வந்து வெறுமனே என்ன தான் கிரேட், அவங்களுக்கு ஒருவேளை அவங்க ஸ்கிரிப்டிலேயே நம்பிக்கை இல்லையோ என்னவோ தெரியல. ஸோ என்ன தான் வந்து படம் வந்து இவ்வளவு சூப்பரான ஒரு இத்தனை ரெண்டுமே பயோ பிக்சர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ரியல் லைஃப்பை படமாக்குற ஒரு முயற்சி. ஸோ அந்த 2 பயோபிக்லையுமே அப்பேற்பட்ட ஒரு கண்டென்ட், அப்பேற்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட், அத்தனை பேரையும் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குற அளவுக்கான கண்டென்ட் அந்த படத்தில் இருந்தாலுமே அது ஓடிடியில் தான் விட போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறதுக்காக அவர்கள் ஒரு அருமையான ஒரு யுக்தியை கையாண்டிருந்தார்கள். முதல் படத்தில் என்ன யுக்தி அப்படின்னால், அந்த ஹீரோவுடைய ஜாதியை வந்து வேறு ஜாதியாக மாற்றி காட்டுவாங்க வேணும்னே படத்தில். அப்போ வந்துட்டு அந்த ரியல் லைஃப்பில் இருக்க அந்த ஹீரோட ஜாதிக்காரங்கெல்லாம், அடா பாவிகளா ஏண்டா பயோபிக்னீங்க, ஏண்டா இப்படி வந்து ஜாதியை மாற்றி காட்டி இப்படி இம்சை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் ரைஸ் பண்ணுவாங்க. சரியா, 2வது படத்தில் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, வில்லனுடைய ஜாதியை வந்து மாற்றி காமிச்சாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்க வந்து கத்துவாங்க, இல்லை ஏண்டா எங்கள் ஜாதி மேலே ஏண்டா பழிய போடுறீங்க, ஏண்டா அப்படி அக்கிரமம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது ஆக்சுவலாக. அப்படி ஒர்க் அவுட் ஆனதுனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு லெவல் ரீச்சாக மாறி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக மாறிச்சு. ஸோ இது ஒரு ப்ரூவன் சக்ஸஸ் ஃபார்முலா தமிழ்நாட்டில். ஸோ இந்த ஃபார்முலாவை RRRல வந்து ராஜமௌலி டு அன் எக்ஸ்டென்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதாவது என்னென்னா, ட்ரெயலர் வரும்போது அந்த பீம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து தலையில் ஒரு ஸ்கல் கேப் போடுற மாதிரி, அதை பார்த்த உடனே இங்கே இருக்கிற ஒரு கோஷ்டிங்க வந்துட்டு ஏய் அவங்க வந்து முஸ்லீம் இல்லை அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் ஒரு மார்க்கெட்டிங் கிடச்சிது படத்துக்கு, அது உண்மை தான். ஏன்னா இப்போலாம் கான்ட்ரவர்சி வச்சு தானே மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க படத்துக்கு, அப்படி வந்தது. ஆனால் படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஒரு முஸ்லீம் ஃபேமிலியோட ஹெல்ப் மூலமாக இவர் வந்து தன்னுடைய அந்த லட்சியத்தை வெற்றியடைகிற மாதிரி ரொம்ப அருமையாக கதையமைப்பு பண்ணியிருந்தாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். இப்போ இதையே நம்ம தமிழ் உலக படைப்பாளிகள் எடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எதுக்கு 3R 2R, ராம ராஜு ரஹீம் பாய் முடிஞ்சு போச்சு. ரஹீம் பாயா, அவர் பேர் கொம்ரம் பீம்னு ஒருத்தர் உண்மையிலே வாழ்ந்திருக்காரியா, அதை போய் நீங்கள் எப்படி அதே ஒரு ட்ரைப்லேருந்து வந்த ஒரு கேரக்டர் வந்து எப்படி ரஹீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முஸ்லீமில் போர்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஏன் அவ்வளோ மதவெறியோடு இருக்க, ஏன் மதத்தை பார்க்குற, மனிதத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கணும். சரியா, ஏய் ஏண்டா மக்கள் எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறது இல்லைடா, சினிமாவில் இருந்தெல்லாம் ஹிஸ்ட்ரி கற்றுக்குறாங்க, அதுவும் பயோ பிக்சர் லெவலுக்கு கொண்டு போகிறீங்களா படத்தை, அப்போ வந்து கொஞ்சமான அரவுணர்வோட படம் எடுக்கிறா அப்படின்னாக்க, நாங்கள் தான் ஃபிக்ஷன் போடுறோம்ல ஆரம்பத்தில், படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கணும். சரியா, அதுக்கு அடுத்த லெவலில் போயிட்டு டேய் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் எழுந்திரிச்சு வராங்க அப்படின்னாக்க, உனக்கு தெரியுமா சிரஞ்சீவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு வந்து ராம்சரண் தஜா ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு தெரியுமா, ஜூனியர் NTR ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவங்க எத்தனை பேருக்கு படிக்க வைக்கிறாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்தாங்கன்னு தெரியுமா உனக்கு. அப்புறம் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டில் பேசினே இருக்கீங்க, கொஞ்சமான மனிதாபிமானத்தோடு இருக்க பழகுங்க, மனிதனாக வாழ பழகுங்க, ஏன் இப்படி ஜாதி மதம் வெறி பிடிச்சி அலையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டைவெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து தமிழ் உலக படைப்பாளிகளுடைய ஸ்ட்ராட்டஜி. கடைசி வரைக்கும் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க, அதுக்கு மேலே ஒரு கேள்வி, அதுக்கு மேலே ஒரு கேள்வி, அதுக்கு மேலே ஒரு அட்டாக்குன்னு போட்டுட்டு
போயிட்டே இருக்கணும். நீங்களும் அதுக்கு அடுத்து பிஸி ஆகிட்டு அஞ்சான் அஞ்சன் அஜாத சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெண்டு மொக்க படத்தை புக்கு வாங்கிட்டு அடுத்த ரெண்டு ஹீரோஸும் படத்தில் நடிக்க போயிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 1000 கோடிக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னால் இதை போன்ற சர்ச்சைகளின் மூலமாக ஒரு 1500 கோடி ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போகலாம், ரைட்டுங்களா? அதில் ஒரு 2 கோடி 3 கோடி எடுத்து படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னால், நம்ம இவர் இருக்கார் இல்லையா ரெட்டி பாரு சிஎம் ஆந்திரா கேசிஆர் காரு, அவங்க ரெண்டு பேர்ட்டையும் போயிட்டு அந்த கோண்டு ட்ரைப் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நல்வாழ்க்கைக்காக நான் 2 கோடி ரூபா நான் வந்து இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், ஸோ தயவுசெய்து அதை வச்சு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடணும். இதெல்லாம் செய்தால் படம் வேறு லெவலாக போகும். அப்படியே அடுத்த விரைவில் அந்த ரெண்டு ஹீரோஸும் வந்து எலெக்ஷனில் கூட நிற்கலாம், அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜும் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு விவரம் வந்து அந்த ராஜமௌலிக்கும் இல்லை, ராம்சரனுக்கும் இல்லை, ஜூனியர் என்டிஆருக்கும் இல்லை. ஸோ இனிமேலாவது எங்கள் தமிழ் இயக்குநர்கள்கிட்ட இருந்து ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இவ்வளோ உயிரை கொடுத்துட்டு மட்டும் போகாது, என்ன அதை இவ்வளவு தூரம் மார்க்கெட் பண்ணி எதை வேணால் திருக்கலாம், எதை வேணால் எப்படி வேணால் திருப்பி வைக்கலாம், சரியா? மக்கள் எத்தனை பேர் சண்டை போட்டு மண்டை உடஞ்சி செத்தா என்ன, அதெல்லாம் எனக்கெல்லாம் கவலையே கிடையாது. எனக்கு ஏன் படம் ஓடணும், எனக்கு என்னுடைய இமேஜ் உயரணும் அப்படிங்கிற லெவலில் படம் எடுக்கணும் அப்படிங்கிறத எங்கள் தமிழ் உலக படைப்பாளிகள்கிட்டருந்து கற்றுக்குங்க, சரியா? நன்றி, வணக்கம்.